வெல்கம் பேக் டு ஆரிகாஸ் கிச்சன், எக்ஸ்ப்ளோர் தி ஃபுடி நியூ. இன்னைக்கு சூப்பர் டூப்பரான ரெண்டு ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போறோம். என்ன பண்ண போறா? பயப்படாதீங்க, கொலை முயற்சியெல்லாம் இல்லை. முதல்ல ரோஸ்டட் சீனி கிழங்கு, அதுக்கு ஒரு 300 கிராம் சர்க்கரை வள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. அதோட தோல் நல்லா அழகா பளபளன்னு இருந்ததுன்னா அப்படியே வச்சுக்கோங்க, இல்லைன்னா தொலையெல்லாம் சீவிட்டு ஒரு 1/2 இன்ச் சைஸ் இருக்கிற மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் ஆரிகானோ சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் அல்லது நல்லெண்ணெய் ஏதாவது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓவன் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் நல்லா பிளேஸ் பண்ணிட்டு இந்த ஒன்று ஒன்றா எடுத்து இந்த கிழங்கெல்லாம் நல்லா அடுக்கி வச்சுட்டு ஒரு 200 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 15 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவன் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தோசைக்கல்லில் கொஞ்சமாக பட்டர் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓவன்லேருந்து எடுத்ததும் இந்த கிழங்கு சூடாக இருக்கும் போது இதில் லைட்டாக அப்படியே மெல்டட் பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு கார்னிஷிங்காக கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இது கூடவே சைடில் டிப்பிங்காக வீட்லேயே பண்ண ஹெல்த்தியான மயோனைஸுக்கு சேர்த்து கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லாம் செம்ம ஜாலியாக சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் தாராளமாக ஆட்டையை போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட, ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது ஸ்நாக் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சீனி கிழங்கு கட்லெட் தான் பண்ண போகிறோம். பன்னீர் யூஸ் பண்ணி இந்த சீனி கிழங்கு கட்லெட் பண்ணுறதுக்கு ஒரு 300 கிராம் சீனி கிழங்கு எடுத்துக்கோங்க. இதோட இந்த முனைப்பகுதியெல்லாம் நீக்கிட்டு சும்மா ரஃபாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு எல்லாத்தையும் அதில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நீராவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா ஒரு 2 விசில் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிழங்கு லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா இந்த தொலியெல்லாம் உரிச்சிட்டு இதை ஒரு பெரிய பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 100 கிராம் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலோட மசாலா பன்னீர் ஆட் பண்ணிங்கன்னா இந்த கட்லெட் சும்மா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நார்மலாக இருக்கிற பன்னீர்னாலும் ஓகே தான். இது ரெண்டையும் சேர்த்து இந்த கிழங்கும் பன்னீரும் நல்லா மசிஞ்சு போகிற அளவுக்கு நல்லா மசிச்சுட்டு இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் தாராளமாக மல்லித்தள்ளி தூவி 1 to 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த மாவை கொஞ்சம் நீளமாக தட்டையாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு சுலபமாக இதை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீளமாக தட்டையாக தட்டிட்டு இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணி நீங்கள் முக்கோண ஷேப்பில் நான் வந்து கட்லெட் ரெடி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சமான எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுட் ராப்பர் பேப்பர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் ரெடி பண்ணும்போது கொஞ்சமே ஈஸியாக இந்த வேலை முடிஞ்சது. இப்போது ஒரு பவுலில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து 1 சிட்டிகை உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிட்டிகளே இல்லாமல் இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஒவ்வொரு கட்லெட்டையும் எடுத்து இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸில் ஒரு முக்கு முக்கிட்டு அப்படியே வந்து காய்ந்த தேங்காய் துருவல் அப்படின்னு சொல்கிற அந்த டெசிகேட்டட் கோகோனட்டில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் பிரெட் கிராம்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட்டில் நம்ம கோட் பண்ணும்போது டேஸ்ட் சும்மா வேறு லெவலில் இருக்கும். இப்போ ஒரு தோசைக்கல்ல மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணி வச்சு அந்த நம்ம செஞ்சு வச்சிருக்கிற எல்லா கட்லெட்டையும் அழகாக அதில் அடுக்கி வச்சு கொஞ்சமாக சுற்றி எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஒவ்வொரு பக்கமும் ஒரு 5 நிமிஷம் நல்லா பொறிச்சு எடுத்தீங்கன்னா டேஸ்டியான செம்ம சூப்பரான கட்லெட் ரெடி. வீடே சும்மா கம்ம கம்மன்னு வாசனையில் செம்மையாக மணக்கும். எப்பவும் யூஸ் பண்ணுற கடலெண்ணெயை விட கொஞ்சம் பட்டர், நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி இந்த கட்லெட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் எனக்கு உனக்குன்னு அடிச்சு பிடிச்சி சாப்பிடுவாங்க. இந்த 2 ரெசிபியும் நீங்கள் தாராளமாக ஆஃப்டர் ஸ்கூல் நீங்கள் உங்கள் குழந்தைங்க வீட்டுக்கு வரும்போது இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த 2 ரெசிபியில் உங்களுக்கு எந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் ஆரிகாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.